வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ஜிஜிகே. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நருட்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹேட்டர்ஸும் இல்லாத பெஸ்ட் கேரக்டர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் மறக்காம லைக் கொடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கண்டென்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மந்த் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கேன். ஆல்ரெடி 15 டேஸ் கிட்ட போயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி வீடியோ போடலாம், என்னென்ன வீடியோ போடலாம், எந்த ஒரு டைட்டில் வச்சு வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கண்டென்ட் ஆச்சு நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போடாத கண்டென்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலையும் போடாத கண்டென்ட்டாக நம்ம வந்து திருடி திருடி போட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கண்டென்ட்குள்ள. ஸோ ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல நம்ம மினாட்டோ நம்ம காசு தான் இருக்கு. ஸோ நம்ம மினாட்டோ பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். த எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப், நம்ம நருட்டோட அப்பா, நம்ம ஜிராயாவுடைய ஸ்டூடண்ட் தோக்காகே, நம்ம குஷினாவுடைய ஹஸ்பண்ட், மினாட்டாவுடைய மாமனார், பொருட்டோ ஹீமாவரியோட தாத்தா, எப்படி வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகே ஜோக்ஸ் அப்பா, நருட்டோட பெஸ்ட் கேரக்டர் அண்ட் ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம்னா டாப் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ கண்டிப்பாக இருப்பார். மெயின் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே வந்துட்டு ரொம்ப ஓவர் பவராக காமிச்சிருப்பாங்க. இவரோட அந்த ஃபோர்த் கிரேட் இன்ஜா வாரில் என்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். உங்கள் லிஸ்ட்டில் நம்ம மினாட்டோ எந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம இட்டாச்சி உச்சியாக தான் இருக்காரு. ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கல்லாலே அடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஜீரோ ஹேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஃபேவரட் அனிமே கேரக்டர் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இட்டாச்சின்னு சொல்லலாம். கேட்டுக்கோங்க, நருட்டோன்னு சொல்லலை, நான் வந்துட்டு அனிமே ஓவரால் அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இட்டாச்சி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி வந்துட்டு ரொம்பவே அதிகமான ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ பார்க்கறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாச்சி அப்படிங்கிற கேரக்டர். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி 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 அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நருட்டோவே பார்க்க ஸ்டார்ட். ஸோ அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜிராயா தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கூட சொல்லலாம். இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்டான கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னியாக ஒரு எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ரியலி நம்ம கிஷிமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட ரைட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு தான் சொல்லி. ஆனால் இவரோட டெத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோலேயே ஒன் ஆஃப் த ஸ்டாடஸ்ட் டெத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நருட்டோ அப்படின்னு சொல்கிறத விட அனிமேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெத்து ஒரு ஸ்டாடஸ்ட் டெத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கக்காஷி தான் இருக்கு. ஸோ நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க திஸ் கேரக்டர் ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லயோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்லையும் சரி அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் சரி நம்ம கக்காஷிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷிக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் இட்டாச்சா இல்லை கக்காஷி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. நீங்கள் கக்காஷியோட ஃபேனா இல்லை இட்டாச்சியோட ஃபேனா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம் யாருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறத. ஸோ அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிகாமார் தான் இருக்காரு. நம்ம சிகாமாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகாமாரோட ரெவென்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. அக்காச்சுக்கு சப்ரேஷன் ஆர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகாமாரும் நம்ம ஹிரானை வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிவெஞ்ச் தான் இருக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிகாமாரை ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ரொம்பவே கூலாகவும் அண்ட் அதிகமான ஐக்கிய பவரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகாமாரு இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காரா தான் இருக்காரு. கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காராக்கு ஏட்டஸ் இருந்திருப்பாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக காராக்கு ஜீரோ ஏட்டஸ் தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லனாக காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லவனாக மாறி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு அவரோட ரோல். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைக்காகே சுமிட்டில் இருந்து நம்ம காராவோட ரோல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காராக்கு ஃபேன்ஸ் அன்லிமிட்டட் ஆகிட்டாங்கன்னா சொல்லி. முக்கியமாக அந்த ஃபோர் கிரேட் இன்ஜா வாரில் அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு பாருங்க, அங்கே ஆரம்பிச்சது அவரோட ஃபேன் பேஸ். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை ஜாப்பனீஸ்லேயே இருக்கட்டும் ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ காராவோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செய்யலாம் ஹேஷ்டேக் காரா அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஹினாட்டா தான் இருக்காங்க. ஸோ ஹினாட்டா பற்றி சொல்லவே தேவையில்ல, பார்க்கறதுக்கு அழகாக மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹினாட்டாவுடைய கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்ல ஹினாட்டா மாதிரிலாம் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னா சொல்லியாங்க. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெவிகல்ஸ் அதாவது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி லவ் லைக் ஹினாட்டா அண்ட் ஹேட் லைக் சாசகே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ்வோட அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட ஃபேன்ஸ் ஹினாட்டாவை தான் சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க, நீங்க ஹினாட்டாவோட ஃபேன்ஸா இல்லனா சாக்ராவோட ஃபேன்ஸா அப்படிங்கறத நீங்க நான் கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.